இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையே நடந்த 5வது ஒருநாள் போட்டியில் புதிய மைல்கல்லை எட்டினார். சிக்ஸர் அடிப்பதில் ரோஹித் சர்மா கில்லியாக இருக்கிறார். இதில்தான் புதிய மைல்கல்லை தொட்டுள்ளார் ரோஹித் சர்மா. நேற்றைய போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பந்துவீச்சை சராமரியாக பறக்கவிட்டு 4 சிக்ஸர்கள் அடித்தார். ரோஹித் சர்மா நேற்று அடித்த 4 சிக்ஸர்களோடு சேர்த்து ஒருநாள் போட்டிகளில் 202 சிக்ஸர்கள் அடித்துள்ளார். அதிலும் இந்த எண்ணிக்கையை எட்ட 187 இன்னிங்ஸ் மட்டுமே எடுத்துக்கொண்டுள்ளார் ரோஹித் சர்மா. இதன் மூலம் குறைந்த இன்னிங்ஸ்களில் 200 சிக்ஸர்கள் அடித்தவர் என்ற சாதனையை செய்துள்ளார். பாகிஸ்தானின் ஷாஹித் அப்ரிடி 200 சிக்ஸர்களை தாண்ட 195 இன்னிங்ஸ்களை எடுத்துக்கொண்டதே முன்பு சாதனையாக இருந்தது. அதை ரோஹித் சர்மா முறியடித்துள்ளார். தற்போது ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் ரோஹித் 6வது இடத்தில் இருக்கிறார். மேலும் இதுவரை 7 வீரர்கள் மட்டுமே ஒருநாள் போட்டிகளில் 200 சிக்ஸர்கள் அடித்துள்ளனர். இந்தியாவில் தோனி மட்டுமே ரோஹித்தை விட அதிகமான சிக்ஸர்கள் அடித்துள்ளார். தோனி 218 சிக்ஸர்கள் அடித்துள்ளார். ரோஹித் தற்போது 202 சிக்ஸர்கள் அடித்துள்ளார். இன்னும் 17 சிக்ஸர்கள் அடித்தால் தோனியை முந்திவிடுவார் ரோஹித் சர்மா. அது மட்டுமின்றி நேற்றைய போட்டியில் 63 ரன்கள் அடித்த ரோஹித் சர்மா 2018 ஒருநாள் போட்டிகளில் 1000 ரன்களை கடந்துள்ளார். இந்த பட்டியலில் இவருக்கு முன்னால் கோலி மட்டுமே இருக்கிறார். அவர் 1202 ரன்கள் அடித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.